நான் உங்க நாகராஜ். கோயம்புத்தூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த இடம் ஒத்தக்கால் மண்டபம். இங்க தான் நான் பார்க்க வந்த சித்தரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சித்தர், மறுபிறவி, அதிசயங்கள், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள் தான். அதனால தான் கோவையில் ஒரு மௌன சித்தரோட ஜீவசமாதியில் இன்றைக்கும் பல அதிசயங்கள் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால் இன்னைக்கு பல அமானுஷ அனுபவங்கள் காத்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அவரோட பேர் பால்ராஜ் சித்தர். அவரோட ஜீவசமாதிக்கு போக அங்கே இருந்தவங்க கிட்ட வழி கேட்டேன். யார் இந்த பால்ராஜ் சித்தர், அவர் எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாரு, இதை தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். பிரச்சனைகளுடன் வருபவர்களுக்கு குழந்தைகள் மூலம் தீர்வு சொல்லும் பால்ராஜ் சித்தர். இங்க வர்ற பக்தர்களுக்கு குழந்தைகள் மூலமா அவர் வந்து தீர்வு சொல்றாரு. அதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். வட மாநில துறவியின் மறுபிறவியா? கோயம்புத்தூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒத்தக்கால் மண்டபத்துல இருக்க பால்ராஜ் சித்தரோட ஜீவ சமாதிக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். அவரை பார்க்க வர்ற மக்களுக்கு அவர் குழந்தை மூலமா அவங்க என்ன நினைச்சு வர்றாங்களோ அதுக்கான பதில சொல்றாராம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி நம்ம மனசுல நினைச்சிட்டு வர்ற விஷயத்த குழந்தை மூலமா அவர் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம யார் அந்த பால்ராஜ், அவர் எப்படி ஜீவ சமாதியானாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு வழியா பால்ராஜ் சித்தரோட வீட்டை கண்டுபிடிச்சு நான் வந்து சேர்ந்துட்டேன். முதல்ல சித்தரோட ஜீவசமாதி அப்படின்னு சொன்னதும் அது ஒரு கோவிலாக தான் இருக்கும்னு நான் கற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஒரு வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டில் தான் அவரோட உயிர் இன்னமும் உயிர் போட பல அதிசயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த வீட்டை பால்ராஜ் சித்தரோட ஜீவசமாதின்னு சொல்லி பலரும் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்க. பால்ராஜ் சித்தரோட வீட்டுக்கு வெளியே நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க நான் பார்த்த காட்சி எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியாம இருந்தது. ஒரு தம்பதி தரைய தொட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை புரியாம பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரார்த்தனை முடிஞ்சதும் குழந்தைய அங்கிருந்த ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவங்கள நான் சந்திச்சு பேசினேன். இவங்க ஜெயந்தி, ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயில் குருக்களோட பொண்ணு. அவங்க குடும்பத்தில் 4 தலைமுறையாக ஆண் வாரிசே இல்லையா. இது யாரோட சாபம்னு தெரியாமல் தவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பால்ராஜ் சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரோட இங்கே வந்திருக்காங்க. கண்ணை மூடி தரையை தொட்டு பால்ராஜ் சித்தர்கிட்ட ஆண் வாரிசு வேண்டி பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. உடனே ஒரு குழந்தை மூலமா பால்ராஜ் சித்தர் வந்து நிச்சயமா உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கும்னு சொல்லியிருக்காரு. சித்தர் சொன்ன மாதிரியே இப்போ ஜெயந்திக்கு 4 தலைமுறைக்கு பின்னால முதல் ஆண் வாரிசு பிறந்திருக்கு. எங்களுக்கு கல்யாணமே 8 மாசமா குழந்தை இல்லாம இருந்தது. அப்புறம் பாலாகுட்டி கோயில் எங்களுக்கு சொன்னாங்க. நான் 3 வருஷமா போயிட்டு இருக்கேன். ஆனா வந்து எனக்கு முன்னாடி வந்து அவ்வளவா தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இங்க முன்னாடி கோயில்ல போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க. சொல்லவுமே நாங்கள் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் போய் பார்த்தோம். பார்த்த உடனே நாங்கள் கை வச்சு பார்த்த உடனே நாங்கள் என்ன நினச்சோன்னு அவங்க கரெக்டாக சொன்னாங்க. குழந்தை மூலமாக அந்த குழந்தைய சொல்லிச்சு இவங்க நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டோம். வேண்டிட்டு நாங்கள் என்ன வேண்டியிருக்கோன்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த குழந்தை வந்து இவங்க பையன் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதான்னு நாங்கள் கேட்டோம். உடனே அவங்க கை வச்சு பார்த்துட்டு இது கண்டிப்பாக நடக்கும், இன்னும் ஒரு 10 மாசத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வந்துடும் சொல்லி அதுக்கப்புறம் 10 நாளில் நான் கன்சீவ் ஆகிட்டு கன்சீவ் ஆகி அப்புறம் தொடர்ந்து நான் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல தான் எனக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்க. பையனாகவே பிறந்தது. இந்த பெரியவர் தான் பால்ராஜ் சித்தரோட தந்தை. இவருடைய பேர் சண்முகம். இவங்க மனைவி ஜோதிமணி. இவங்களோட 2வது மகன் பாலுக்குட்டி தான் இப்போ எல்லோராலும் வணங்கப்படுற பால்ராஜ் சித்தர். பொதுவாக நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறப்பில் இருந்தே
அதிசயங்களும் தொடர்ந்தபடி இருக்கிறதால பால்ராஜ் சித்தரோட பிறப்பு பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. 1991 தான் பால்ராஜ் பிறந்திருக்காரு. இவர் பிறந்து 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லையா, பல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க. டாக்டர்ஸும் இவரை செக் பண்ணிட்டு இவருக்கு எந்த குறையோ நோயோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு என்ன குறைன்னு கண்டுபிடிக்க முடியல. குழந்தையோ ஆடாம அசையாம ஒரே இடத்துல அப்படியே இருக்குங்கிறத பார்த்து பார்த்து சண்முகத்துக்கு சாமி மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. 2/3/1991 பிறந்தாருங்க. இவர் கிட்டத்தட்ட 3 வயசு வரைக்கும் அம்மா அப்பா பேசவே இல்லை, மவுனமாகவே உட்காண்டிருந்தார். இந்த கை மட்டும்தான் தூக்கி இப்படி பார்ப்பார், ஏன் பேச மாட்டேங்காது, ஏன் மவுனமாக இருக்காருன்னு. இவருக்கு வந்து டாக்டர்கிட்ட கூடிய போகக்கூடிய சிகிச்சை இருக்கா அப்படின்ட்டு போகும்போது அவருக்கு உடம்புல எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இடம் இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் 6-7 வயசுங்கிற போது வேற ஏதால் இந்த சித்த சிறகு கடிக்கிறது கவர் கட்டுறது அந்த மாதிரி சூழ்நிலையாக தான் இருக்குமாங்கிறது. நான் வந்து இது முழுசாக வந்து சாமியை எடுத்துக்க மாட்டேன். கடவுள் கொடுத்து என்னுடைய மகன் இப்படி பிறந்துட்டார்ல, எதுக்கு போய் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ஒன்று சாமி நம்பிக்கை நம்பிக்கை இல்லை. பிறந்த 10 மாதத்திலேயே பால்ராஜ் ஒரு சித்தர் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க தொடங்கிட்டாராம். இவங்களோட உறவினர் ஒருத்தர் அந்த காட்சியை யதார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் பால்ராஜ் சித்தரோட உருவ அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் அவரோட பக்தர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இவர் குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து கடைசியாக சமாதியான 16 வயசு வரைக்கும் இருந்த இடத்தை விட்டு எங்கேயும் போனதில்லை. இப்படி உட்கார்ந்தபடியே தான் இருந்திருக்காரு. அப்படி அவர் இருந்த சமயங்கள் எல்லாம் அவர் மேலே பள்ளி வந்து படுத்துக்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அம்மா சாதம் மூடிட்டு இருக்கிற போது ஒரு பையன் கல்யாணத்து போட்டு கேமரா கொண்டு வந்தான், அவரையும் எடுக்கும்போது அந்த செகண்ட்குள்ளே எப்படி வச்சார் என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி இருந்தது, எதுக்காக இப்படி உட்கார்ந்தாருன்னு தோணலை. கெவிலி அவர் கீழே அவர் உடம்பு மேலே ஏறி படுத்துக்கு, பள்ளி தானாகவே ஏறி படுத்துக்கு, அதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இல்லை நீங்கள் அது என்னென்ன அப்போ சாதாரணமாக விரட்டி விடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணல? இல்லை அது இறங்கினாலும் அவங்க யார் போனாலும் இறங்கினாலும் திரும்ப போய் ஒரு ஓரம் ஒழிஞ்சு ஓடிடு. நாங்கள் யாரும் இல்லைனாலும் இறங்கி அவர் மேலே படுத்துருக்கு, அவர் கை எப்படி வச்சாலும் நுழைஞ்சு உள்ளவாய் படுத்து ஒன்றும் பண்ணாது. பால்ராஜ் சித்தருக்கு 13 வயசு இருக்கும்போது சண்முகமும் அவர் மனைவியும் அவரை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ எதிரில் வந்த 3 பேர் பக்கத்து மடத்தில் ஒரு சாமியாடி பெண் அருள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமியாடி பெண் கொடுத்த ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் தான் இவர் சாதாரண குழந்தை இல்லைன்னு இவங்களுக்கு முதன் முதலாக தெரிஞ்சிருக்கு. சாமியாடி பெண் பெரும்பாலும் அடித்து சொன்னதுக்கப்புறம்தான் சண்முகத்துக்கும் அவருடைய மனைவிக்கும் தங்களோட குழந்தை ஒரு தெய்வ பிறப்புன்னு புரிஞ்சிருக்கு. இதை கேட்டுன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இவரோட வாழ்க்கை முழுவதுமே நிறைய அதிசயமான நிகழ்வுகள் பதிவாகியிருக்கு. இவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னால் இவருக்கு 5 தடவை பெரியம்மா போட்டிருக்கு. ஆனால் அவரோட உடம்பில் அப்படி பெரியம்மா வந்ததற்கான ஒரு சின்ன தழும்பு கூட தென்பட்டதில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து பால்ராஜ் சித்தர் குழந்தையாக இருக்கும்போது மாரியம்மன் பாதத்தில் வச்சு எடுத்து வந்த மஞ்சக்கயிறு இவர் ஜீவசமாதி ஆகிற வரைக்கும் நிறம் அங்காமல் புத்தம் புதுசாக அப்படியே இருந்திருக்கு. பெரிய மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கிற மாதிரி பால்ராஜ் சித்தருக்கும் வித்தியாசமான விரல் அமைப்பும் கைரேகையும் இருக்கும்னு சண்முகம் சொன்னதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பால்ராஜ் சித்தர் உயிரோடு இருந்த காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவரோட அனுமதியை கேட்கறது வழக்கமாக இருந்திருக்கு. அவர் தும்மறதை வச்சே ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். காசு இல்லை, ஒரு பக்கம் கடன் வாங்க போகலான்னாலும் அவருக்கு இல்லை உட்கார வச்சுட்டு வளக்குடு சாமி காசு இல்லை சாமி ஒரு பக்கம் போய் கேட்டா கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தும்பிட்டாருன்னா அங்கே நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க பணத்தை கொடுக்குறது.
அந்த கிடைக்காது அப்படின்னு தும்மிட்டாருன்னா போகவே வேண்டியது இங்கே பண்ணலாம். பால்ராஜ் சித்தர் ஜீவசமாதியான முதல் வருஷத்தில் இருந்து அவருடைய ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போதான் எல்லாரையும் மிரள வச்ச ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. பால்ராஜ் குழந்தையாக இருக்கும்போது பல்லி எப்படி அவர் மேலே படுத்துக்குமோ அதே மாதிரி அவரோட ஃபோட்டோவிலையும் பல்லி வந்து படுத்துக்கிட்டு இருக்குமா. அதில் இருந்து தான் இங்கே நமக்கெல்லாம் பல்லி மூலம் உத்தரவு கொடுக்கத்தான் பால்ராஜ் சித்தர் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பால்ராஜ் சித்தரோட வழிபாடை எப்போ நடத்தலான்னு முதன் முதலாக பல்லி உத்தரவு கேட்டு முடிவு பண்ணாங்க. அதாவது பால்ராஜ் சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச நாளில் வழிபாடு நடத்துறதா இல்லைன்னா அவரோட பிறந்தநாளை பூஜைகள் செய்து வழிபடுவதான்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்போதான் பல்லி மூலமாக அவரோட பிறந்தநாளை கொண்டாடும்படி உத்தரவு கிடைச்சிருக்கு. இப்படி கேட்குற கேள்விகளுக்கு பல்லி மூலமாக ஒரு வருஷம் வரைக்கும் பதில்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வேற ஒரு ஆச்சரியம் நிகழ தொடங்கியிருக்கு. இப்போ பிறந்தநாள் வரும்போது ஜீவசமாதி அடைஞ்ச நாள் வருதல்லவா, புரட்டாசி நாள் இந்த வெளியில் போட்டிருக்கோம், அந்த நாள் வருது. நாங்கள் அதை கும்பிட்றதா பிறந்தநாள் கும்பிட்றதாங்கிறது தெரியுது. ஏன்னா யாருமே யோசனை வந்து அவர் ஜீவசாமி அடக்கமான நாள் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி எதாவது கும்பிடக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்கும்போது எவ்வளி உத்தரவாதத்தில் நாங்களும் கேட்குறோம். அப்போ அந்த பிறந்தநாள் கும்பிட்றதுன்னா இந்த பக்கம் சொல்லுங்கள், ஜீவசமாதியானால் இந்த இந்த இடத்துல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பிறப்பு தருகையே இறப்பில்லை. அப்போ அதை வச்சு கேட்கும்போது அவருக்கு பிறந்தநாள் தான் கும்பிடணும். இப்போதைக்கு நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துடும், நான் நடத்தி வைக்கிறேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஒரு குடும்பம் பால்ராஜ் சித்தரை வழிபட இங்க வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களோட பிரச்சனைகளுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய தீர்வு சொல்லியிருக்கு. அந்த குழந்தை எல்லாரும் விசாரிச்சப்பதான் பால்ராஜ் சித்தர் தான் என்கிட்ட இந்த தீர்வை சொல்ல சொன்னாருன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அதுக்கு பின்னால்தான் எல்லாருக்கும் இந்த அதிசயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அண்ணன் நடக்குமா நடக்காது கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துடும், நான் நடத்தி வைக்கிறேன். அவர் உடம்பு செக் பண்ணிருக்காரு, டாக்டர்கிட்ட போலாமா இல்லை வேண்டாமா உங்களை கேட்கிறாரு பாலாக்குடிசாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வணங்குறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு அதிசயமான ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். இந்த பால்ராஜ் சித்தரோட ஜீவ சமாதியில தரைய தொட்டு மனமுருகி வேண்டினா ஒரு அதிசயம் நடக்குது. ரெண்டு கையையும் விரிச்சு தரையில் வச்சிருந்தா கை ரெண்டும் தானாகவே ஒன்றா சேருது. தனித்தனியாக இருக்கும் நம்முடைய கைகளை பால்ராஜ் சித்தர் தான் சூட்சமமாக இருந்து சேர்த்து வைக்கிறாருன்னு பலரும் நம்புகிறாங்க. இப்படி கை ரெண்டும் ஒன்று சேர்ந்தா நினைச்ச காரியம் உடனே நிறைவேறும்னு பலன் சொல்கிறாங்க. அப்படி சேரலைன்னா அந்த காரியம் கை கூடாதான். இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கும் அந்த மாதிரி முயற்சி செய்யணும்னு தோணுச்சு. உடனே நானும் என்னோட கைகளை தரையில் வச்சு மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். நான் பிரார்த்தனை செஞ்சு முடிக்கவும் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு சிறுவனை பார்த்து பால்ராஜ் சித்தர்கிட்ட கேட்டு சொல்லுப்பான்னு சண்முகம் கேட்டுக்கிட்டாரு. இதே மாதிரி நிறைய சித்தர் கோயிலுக்கு போய் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஆமாம், அவரை பார்த்து கும்பிடுங்க, கும்பிடு கும்பிடு காட்டுவார்ப்பா. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரோட பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற உதவி செய்வார்.
நான் மனசுல நினைச்சு வேண்டி பிரார்த்தனை செஞ்சத அப்படியே அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு புரியவே இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு அமானுஷ அனுபவம் கிடைச்சதும் பால்ராஜ் சித்தரோட சக்திய நம்ப தொடங்கிட்டேன். இவர் சம்பத்குமார், காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காரு. பால்ராஜ் சித்தரோட தீவிர பக்தர். கடந்த 6 வருஷமாக பால்ராஜ் சித்தரோட ஜீவசமாதிக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காராம். பால்ராஜ் சித்தர் உயிரோடு இருந்த 16 வருஷமும் மௌனமாகவே இருந்து மறைஞ்சிட்டாரு. ஆனால் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் பக்தர்கள் யாரையுமே அவர் சந்திக்க அனுமதிக்கலை. இப்போ அவர் ஜீவசமாதி ஆன பிறகுதான் பலரும் இங்கே வந்து வழிபாடுகளை நடத்துகிறாங்க. பால்ராஜ் சித்தர் வாழ்ந்து உயிர் விட்ட இந்த வீட்டை அன்பாலயம்னு குறிப்பிடுறாங்க. சொத்து பிரச்சனை, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இப்படி பலரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே வந்து தீபம் ஏத்தனா விரைவில் அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கு. ஓகே, இந்த 6 வருஷமாக வந்து எப்படி நீங்கள் அவர் ஜீவசமாதியானது தெரிய வந்தது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பலன்கள் அடைஞ்சது? இங்கே ஒரு கோயில் இருக்குது, நான் ஒரு அன்பாலயம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை. குழந்தை ரூபத்தில் அவர் வந்து சிலருக்கு காட்சி கொடுக்குறாரு, சிலருக்கு வந்து உங்களுக்கு இது இதுவும் செய்யணும்னு குழந்தைகிட்ட பேசி குழந்தை மூலியமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சொத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் சரி, சொத்து விற்க முடியாமல் இருந்தாலோ இல்லை திருமண தடைகள் இருந்தாலோ வெள்ளிக்கிழமை வந்து தீபம் வைங்கன்னு சொல்கிறாரு. அந்த தீபம் வைக்கிறது மூலிமா அவங்களுக்கு நாளடைவில் கூடி விரைவில், ரொம்ப நாளெலாம் எடுத்துக்கிறது இல்லை, கூடி விரைவில் அவங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இங்கே இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் நான் கவனித்தேன். பொதுவாக ஒரு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டால் அது 2 நாளில் வாடிடும். ஆனால் இங்கே பால்ராஜ் சித்தர் படத்துக்கு போடும் மாலை மட்டும் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கும்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இங்கு வரும் பக்தர்கள் பால்ராஜ் சித்தருக்கு மலராத மல்லிகை பூக்களை வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பூக்களை இங்கே வச்ச பிறகும் மலராமல் மொட்டாவே இருந்தால் அதை கொண்டு வந்த நபருக்கு பிரச்சனைகள் நீடிக்கும்னு அர்த்தம் சொல்கிறாங்க. அதே நபர் தொடர்ந்து மல்லிகை பூக்களோட வந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடுமா? அதே சமயம் அந்த பூக்களை இங்கே வச்சதுக்கப்புறம் மொட்டு மலர்ந்து மனம் வீசினா அதை கொண்டு வந்தவருக்கு உடனே நல்லது நடக்கும்னு இங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருந்து எலுமிச்சம்பழங்களை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனால் 15 நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் காயாமலும் வாடாமலும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பூ வாங்கிட்டு வராங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராங்க. அந்த மல்லிகைப்பூ அவர் ஃபோட்டோக்கு போடும்போது அந்த மல்லிகைப்பூ வந்து எத்தனை நாளில் எப்படி இருக்குதுங்கிற தன்மை பார்ப்போம். மல்லிகைப்பூவும் வாடாது, 2 நாள் நல்லா இருக்குதா, இல்லை மொக்காவே இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். பளிச்சுன்னு மொக்கு பூராமே பூவாக விரிஞ்சு பிரகாசமாக தெரிஞ்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னு தெரியும். இங்கே வந்து பிரசாதமாக திருப்பி தர்றதை வந்து எலுமிச்சங்கனி கொடுக்குறாங்க. எலுமிச்சங்கனி நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா 15 நாளைக்கு அந்த எலுமிச்சங்கனி அப்படியே இருக்கும். உலகத்தோடு நடக்கக்கூடிய அதர்மங்களை வந்து நான் போக்குறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறேன், கிருஷ்ணரோட அவதாரமாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பிறப்பில் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. பால்ராஜ் சித்தரின் ஜீவசமாதியில் கிடைக்கும் வைப்ரேஷனை பற்றியும் தரையில் கை வச்சா ஒன்றா சேருவது பற்றியும் சம்பத்குமார் கிட்ட விசாரித்தேன். ஆன்மீகத்தில் தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற பலர் இங்கே வந்து இந்த வைப்ரேஷனை உணர்ந்திருக்காங்களாம். இந்த இடத்துல மிகப்பெரிய பவர் இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பால்ராஜ் சித்தரை மாரியம்மனோட பிள்ளைன்னும் இவங்க குறிப்பிடுறாங்க. அதனால தான் இங்க வரும் பெண்கள் மேல பெண் தெய்வங்கள் வந்து அருள்வாக்கு சொல்றதும் இங்க நடக்குதான். அப்படி சொல்லும் போது நடக்க போற சம்பவங்களை எல்லாம் கூட முன்கூட்டியே அருள்வாக்குல சொல்றாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அந்த வீடு பூராமே அவர் படுத்திருந்த இடம்னு சொல்றாங்க. அவரை நினைச்சு அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல கை வச்சா கூட செய்யுது, அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க வந்து உணர்ந்து சொல்லக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பவர் இருக்கு. அவர் மாரியம்மனோட குழந்தைன்னு சொல்றாங்க. மாரியம்மன் தான் சாட்சாத் வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும்போது 2-3 பெண்களுக்கு அருள்வாக்கு வந்து சொல்லுவாங்க. அடுத்து
இன்னொரு அதிசயம் நடந்திருக்கு. பால்ராஜ் சித்தரோட அப்பா சண்முகம் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காரு. அங்க ஒரு போட்டோவை பார்த்திருக்காரு. அதுல இந்தியா முழுக்க இருக்கிற 51 மகான்களோட படங்கள் வரிசையா இருந்திருக்கு. அதுல பால்ராஜ் சித்தரோட படமும் இடம் பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் அதிசயப்பட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருந்த மகான்கள்ல 50 பேரும் இவரை விட வயசுல மூத்தவங்க. இதை பத்தியும் பால்ராஜ் சித்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. தன்னோட வழக்கமான பாணியில ஒரு குழந்தை மூலமா இதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு பால்ராஜ் சித்தர். இந்த போட்டோவில் இருக்கிறதும் நான் தான், இது என்னுடைய முற்பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவருடைய முற்பிறவை பற்றி தெரிஞ்சிக்க விவரங்களை சேகரிச்சிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த படத்தில் இருக்கிறவர் மேற்கு வங்காளத்தில் வாழ்ந்த ஒரு மகான்னு. அவருடைய பேரு பிரபு ஜெகத்பாண்டு சுந்தர். இவர் தன்னோட 50 வருட வாழ்நாளில் 16 வருஷம் மௌனமாகவே இருந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கு. அந்த முற்பிறவியில வந்து என்ன பேர் சொல்லியிருந்தீங்க? பிரபு ஜெகத்பாண்டு சுந்தர். சுந்தர் அவர் எங்க இருந்தார்? கல்கத்தால பிறந்திருக்கிறாரு. அவரு நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்திருக்கிறாரு. அங்கேயும் 50 வருஷம் வரைக்கும் ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீஹரி அப்படிங்கிற மந்திரம் சொல்ல சொல்லியிருக்கிறாரு. எல்லார்ட்டையும் ஒரே மந்திரம், ஸ்ரீஹரிங்கிற மந்திரத்தை நீங்க ஜபிங்க அப்படின்னு. நம்ம பங்களாதேஷில் அவருடைய சமாதியெல்லாம் இருக்கு. பங்களாதேஷில் வாழ்ந்து அங்கேயே ஐக்கியமாயிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. நம்ம வந்து முற்பிறவில 16 வருஷம் அவர் ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டாரு, சின்ன ரூம்குள்ள. அவரை பத்தின சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் நாங்கள் பார்த்தோம். 16 வருஷம் வந்து அமைதியாக ஒரு ரூம்குள்ள போய் அமைதி மெடிடேஷன்ல இருந்தாரு. உலகத்தோட நடக்கக்கூடிய அதர்மங்களை வந்து நான் போக்குறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறேன், கிருஷ்ணரோட அவதாரமா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பிறப்புல சொல்லியிருக்கிறார். இந்த இதுல வந்து அவர் மௌனமா எதுவுமே யார்கிட்டயும் பேசாததுனால யாரோட அவதாரம்னு தெரியல. ஆனா எங்களுக்கு தெரிய வந்தது, பின்னாடி தெரிய வந்தது எல்லாமே அவர் ஒரு மாரியம்மனோட குழந்தை, முருகனுடைய அருள் பெற்றவரா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. பிரபு ஜெகத்பாண்டு சுந்தர் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர். 16 வருஷம் ஒரு அறைக்குள்ள தனியா தவ வாழ்க்கையில இருந்தாராம். அதுக்கப்புறமா மக்களுக்கு அருளாசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பகவான் கிருஷ்ணரோட மறு அவதாரம்னு புகழ் பெற்று விளங்கியிருக்காரு. பகவான் கிருஷ்ணராகவும் அடுத்த பிறவியில பிரபு ஜெகத்பாண்டு சுந்தராகவும் அவதரித்தவர் தன்னோட இந்த பிறவியில முழுக்க முழுக்க பேசாமலேயே இருந்துட்டதால இவரோட அடுத்த பிறவி என்னன்னு நம்மால தெரிஞ்சுக்க முடியாமலே போயிருச்சு. இன்னைக்கும் குழந்தைகள் வழியா தன்னை நாடி வரும் பலரோட குறைகளை தீர்த்து வைக்கும் பால்ராஜ் சித்தரோட அதிசயங்கள் நிஜமாவே என்னை பிரமிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு அசத்தலான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீன் வடிவில் வந்து தயிர் குடிக்கும் மச்ச முடி, வியக்க வைக்கும் நேரடி காட்சிகள், நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். Thank you.